ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே என்ன அப்படின்னா, நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கிளாஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஸோ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு, இது ரிவர்ஸ் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வில் சீன்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட்டை நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படியெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ப்ராப்பரான டேட்டா வேணும். அப்போ பொதுவாக ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னு தெரிஞ்சால் தான் நெஃப்டிலே மேஜராக நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். பொதுவாக நீங்கள் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்போதுமே ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி செக் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு FIADAயோட டேட்டா, இவங்க அதிகமாக செல் பண்ணியிருக்காங்களா அதிகமாக பை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எஸ்பெஷலி சிங்கப்பூரோட சார்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணணும். இவர் எனக்கு இந்த கமாண்டை கொடுக்கும்போது மார்க்கெட் இதுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, சரிங்களா? அதாவது சிங்கப்பூர் மார்க்கெட் இதில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் அவர் சொன்னார், கீழே இறங்கணும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் எடுக்க கஷ்டம். இங்கெல்லாம் ட்ரெண்டு கரெக்டாக பிரேக் ஆச்சுன்னா பிரேக் அவுட் ஆகி போயிட்டே இருக்கும். இங்கே ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ராஃபிட் இருக்கும். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? இந்தியாவில் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப கடினம். அதனால தான் எப்போவுமே இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தா கூட உங்களுக்கு என்ன தெரியணும், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஓரளவு தெரியணும். இதில் மார்னிங்கே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா 50 கம்பெனியுமே பாசிட்டிவில் இருந்துச்சு. ஸோ இந்த ரீசனுக்கு தான் நானே குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன், மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு பின்னாடி டேட்டா வேணும். நீங்கள் யோசிக்கிறோம் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடில் என்ன பண்ணுவோம், ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு அடுத்து தான் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? பட் இப்போ நான் ஷோ பண்ணல, இவர் தொடர்ந்து சக்ஸஸ் போயிட்டுருக்கார். இவர் மேபி கிளாஸ் முடிச்சே 1 இயருக்கு மேலே இருக்கும், பட் தொடர்ச்சியாக ப்ராஃபிட்டில் மூவ் ஆகிட்டுருக்கிறாரு, சரிங்களா? ஸோ போக 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 ஒன்றுனா உங்களுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்டே எப்படி அப்படின்னா பார்க்க பார்க்க தான் அதனுடைய புரிதலுமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டி வந்து 21,182 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 21,100 அப்படின்னு நான் ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி 14ஆம் தேதி. ஸோ அதனுடைய காலையும் அதனுடைய புட்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஜீரோவாக இருக்குது, சரிங்களா? ஸோ நெஃப்டிலேயும் அது எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் அடிக்கடி நடக்கும். ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தார், என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சார் மார்க்கெட் மூவ் ஆகும்போதே இதை நான் எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட் ஃபுல்லாகவே ப்ரிடிக்ஷன் தான். ஸோ குளோபல் மார்க்கெட் வச்சு மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான், ட்ரெண்டு பிரேக் ஆகி அதுக்கு ப்ராப்பராக தெரியாமல் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கடினம். இப்போது இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஜீரோ ஆனதுனால, அதனால தான் மேஜராக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடில் ஆப்ஷன் பையராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா கொஞ்ச காலம் சர்வே பண்ணுங்கள். ஆனால் உங்கள் கரியரை ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கான இடத்துக்கு வாங்க. ஏன் அப்படின்னா பாசிபிலிட்டிஸை அதிகப்படுத்தணும். ஏன்னா இங்கே உங்களுக்கு டைம் டிகே டெல்டா இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணும், சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா கால் மேலே போகும், புட் கீழே இறங்கும், ஃபர்ஸ்ட் புட்டில் ஒரு செல் எடுங்க, சரிங்களா? மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரிஞ்சுன்னா ஏன்னா கீழே இறங்க நமக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வரும். சப்போஸ் இது மிஸ் ஆகி மேலே போகிற மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா கால் கீழே இறங்கும், இதை அப்படியே கைவசம் வச்சுக்கிட்டு இதையும் செல் பண்ணுங்கள். இப்போ இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகலாம், எக்ஸ்பைரி டே இல்லை அப்படின்னா. எக்ஸ்பைரி டே அப்படின்னா நம்ம அன்றைக்கே க்ளோஸ் ஆகணும், எப்படி ஒரு கான்ட்ராக்ட் ஜீரோ ஆயிரும், ப்ரெடிக்ஷன் சரியாக பண்ணியிருந்தால் போதுமானது. பட் மற்ற நாட்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மறுநாள் இந்த ட்ரேடை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போய்ட்டு ஒரு பை சரியாக நீங்கள் பண்ணால் கூட என்ன ஆகலாம், அடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். இது ரெண்டையுமே நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ நார்மலாக நீங்கள் ட்ரேட் எடுக்கச்சு உங்கள் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். பட் பயத்தில் வெளியில் வர்றதான் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், சி யூ.